புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பெருமழை பாதிப்பு காரணமாக சென்னை நகரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அமைச்சர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமித்திருந்தார். இந்த நிலையில் கூடுதலாக இந்த மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தும் விதமாக மேலும் சில அமைச்சர்களை நியமித்திருக்கிறார். அது தொடர்பாக இன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கே கே நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிக்கும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல பிற்படுத்தல் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராயபுர பகுதிக்கும், அன்பில் மகேஷ் அவர் ஏற்கனவே வில்லிவாக்கம் அண்ணா நகர் பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அரம்பாக்கம் பகுதியும் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதனையடுத்து இதுபோலவே சென்னை எழிலகத்தில் ஏற்கனவே அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அவரது கண்காணிப்பின் கீழ் அங்கு ஏற்றி வருகின்றனர் மீட்பு பணிகள். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக, அதாவது சமூக வலைதளத்தின் மூலம் தங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுவதை கண்காணிப்பது தொடர்பாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வனத்துறை அமைச்சர் மதிநந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோரும் திருவற்றியூர் பகுதிக்கு நியமித்து நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்.